எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு சில கிளப்ஸுக்கு ஆடிருப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் ஆடிட்டு மறு வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு லீகில் போய் ஆடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா லீகை விட்டே வெளியே போயிட்டு ரிட்டையர் ஆகிடுவாங்க. பட் ஒரு சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லீக்லேயே நம்ம ஐஎஸ்எல்லே கண்டினியூ பண்ணிவிட்டு இருந்த கிளப்பை விட்டுட்டு அடுத்த கிளப்புக்கு ஆஃபர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அங்கே போன பிளேயர்ஸ் அவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படி சென்னை எஃப்சியில் மாசாக இருந்துட்டு மற்ற கிளப்புக்கு போயிட்டு பொடி மாசான பிளேயர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நமக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ் அவங்களுக்கும் டி ஃபோர் ஸ்போர்ட்ஸ் அவங்க சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை மாதிரி ஃபுட்பால் கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. பட் அவங்கக்கிட்ட சப்போர்ட் இல்லை, நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க, அவங்களும் இன்னும் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் வந்து அவங்க சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளஸ் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம சென்னை எஃப்சியில் மாசாக இருந்துட்டு மற்ற கிளப்புக்கு போய் அடி வாங்கின பிளேயர்ஸ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஈடல். இவரை பற்றி சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு சொன்னாலே ரொம்பவே மறக்க முடியாத நினைவுகள் நிறையா வரலாம். ஏன்னா இவர் வந்து மொதல் ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ண வருஷம் ஏடிகேயில் இருந்தார், ஏடிகேயில் இருந்து கப் அடித்தார். அடுத்த வருஷம் சென்னை கூப்பிட்டு வந்தாங்க, சென்னையில் கப் அடித்தார். ஸோ இவர் எல்லாருமே வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து பெரிய பெரிய கிளப்ஸுக்கெலாம் ஆடிருக்காரு, பிஎஸ்ஜி மாதிரியான கிளப்புக்கும் ஆடிருக்காரு. ஸோ அங்கேருந்து தான் வந்தார். மொதல் ரெண்டு வருஷம் தாறுமாறான பர்ஃபாமன்ஸ், ஸோ சென்னையிலையும் சரி மறக்க முடியாத பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஃப்சி புனே சிட்டிக்கு சைன் பண்ணார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க இவரை பிக் எக்ஸ்பெக்டேஷனில் சைன் பண்ணாங்க. ஸோ அந்த சீசன் அபாஸ் தான் கோச் பண்ணார் புனே சிட்டியை. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் இவரை சைன் பண்ணாங்க. ஸோ ஒரு பர்ஃபாமன்ஸ் வைஸ் சரியும் எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி சைன் பண்ணாங்க. பட் அங்கே இவருக்கு மிஞ்சினது வெறும் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த கிளப்புமே கிடைக்கல. ஸோ ரிட்டையரும் ஆகிட்டார். இவர் வந்து சென்னை எஃப்சியில் இருந்தப்போ பர்ஃபாமன்ஸுங்கிறது அந்த வருஷம் நம்ம ஃபைனலுக்கு போனதுக்கான காரணமும் இவர் தான். பட் புனே சிட்டிக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷம் அவ்வளோ பெரிய பர்ஃபாமன்ஸ் கொடுக்கல. டெல்லி டைனமோஸ் எஃப்சி கூட நினைக்கிறேன் ஒரு மேட்ச் மட்டும் உயிரை கொடுத்து மேட்ச் ஆனார், அதுக்கப்புறம் சப்பை ஆகிட்டார் தான் சொல்லணும். ஸோ நல்ல பிளேயர் தான், பட் சென்னைன்னு விட்டு போனதுக்கப்புறம் அவங்களால அவ்வளோக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய நேரமாக இல்லை அந்த மாதிரி ஒரு லக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ அன்ன வரைக்கும் லக்கி சாமாக இருந்தவர் புனே சிட்டிக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டையரும் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நமக்கு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிலியன் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஃபேல் அகஸ்டோ. ஸோ இவர் வந்து சென்னைன்னு கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணார். ஸோ நம்ம டிசப்பாயிண்டிங் சீசன் அதுவும் ஜான் கிரகை தலைமையிலான அஞ்சாவது சீசன், அதில் ஒட்டுமொத்த சென்னை எஃப்சியுமே நம்ம டிசப்பாயின் பண்ணாங்க. அதுலேயும் இவர் இன்ஜுரினால் ரொம்பவே அவஸ்தப்பட்டு இருந்தார். ஸோ இவரை கிளப் ரிலீஸ் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சி அவ்வளோ நம்பிக்கையாக சைன் பண்ணாங்க, ஏன்னா சான்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ மிட்ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு போன வருஷம் அதாவது கடந்து முடிஞ்ச ஐஎஸ்எல்ல ஆரம்பித்தார். பட் அப்படியே ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இன்ஜுரி வந்து இவரையும் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி எடுத்துருச்சு. இவரை வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சைன் பண்ணாங்களோ அதே மாதிரி பெங்களூர் எஃப்சியும் ஃபெயில் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இவர் ஃபெயில் ஆனார், உதாந்தா ஃபெயில் ஆனார், ஆஷிக் ஃபெயில் ஆனார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒருத்தராக ஃபெயில் ஆக ஆரம்பித்ததுனால தான் பெங்களூர் எஃப்சி போன வருஷம் கோல் அடிக்கவே தடுமாறினாங்க. போன வருஷம் தப்பி பிழைச்சதுக்கான காரணம் குர்ப்ரீத் தான், அவர் இல்லைனா இன்னும் முடிஞ்சிருக்கும் சோலி. ஸோ இப்படிப்பட்ட பிளேயர்ஸ், அதாவது இவங்க ரெண்டு பேர் உங்களுக்கு நல்லா தெரிகிற பிளேயர்ஸ்னால இவங்களை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்து இப்போது சென்னை எஃப்சி விட்டு போயிருக்கவர் தான் வால்ஸ்கிஸ். ஸோ அதே மாசான பர்ஃபாமன்ஸ் தான், பட் இப்போது ஜேஎஃப்சிக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஆடினா தான் தெரியும், சீசன் ஆரம்பித்தா தான் தெரியும். ஸோ அவர் மாசாக இருப்பாரா இல்லை அதை விட மாசாக ஆடுவாரா, ஸோ அவருக்கு இப்போ இருக்க பிரச்சனையும் அதான். ஏன்னா ஜேஎஃப்சி இந்த வருஷம் ரஃபேல் அகஸ்டோ மாதிரி ஒரு மிட்ஃபீல்டரை சைன் பண்ணலை அப்படின்னா இந்த வருஷமும் அவங்க தலையில் துண்டை வச்சுட்டு போக வேண்டிதான். ஸோ என்ன தான் ஓவன் காயல் இருந்தாலும் வால்ஸ்கிஸ் இருந்தாலும் உங்களுக்கு மிட்ஃபீல்டில் பாலை ஹோல்ட் பண்ணி சான்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னும் அடி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் தீரத் சிங்கை வேணாலும் சைன் பண்ணலாம்,
டீமில் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கோல் அதிகமாக கன்சிடர் பண்ணுறாங்க, கோலே அடிக்கலைன்னா எந்த டீமாக இருந்தாலும் உள்ளே தான் போவாங்க. ஸோ ஜேஎஃப்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, நம்ம பார்க்கலாம். ஸோ வால்ஸ்கிஸ் இந்த வருஷம் போயிருக்காரு. ஸோ இந்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்ததில் இப்படி தான் பிளேயர்ஸ், அதாவது சென்னை எஃப்சியில் மாசாக இருந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட மவுஸ் குறைஞ்சிடுச்சு. ஸோ வால்ஸ்கிஸ் என்ன பண்ண போகிறாரு, ஸோ அவர் மவுஸை விடாமல் காப்பாற்றுவாரா இல்லை இது எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி எழுத போகிறாரா, இல்லை அதெல்லாம் இல்லை நான் மாசாக தான் ஆடுவேன், நான் வந்து வேறு லெவல் தான், நான் வந்து என்னுடைய பிளேயர் நான் வந்து என்ன நம்புறேன் அப்படின்ட்டு ஆடுவாரா, இல்லை இந்த தலையெழுத்து அவர் தலையிலையும் எழுதப்படுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ சண்டே வந்து நம்ம ஒரு 11 மணிக்கு லைவ் வரதா முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிவுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, அவங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ், அது வரைக்கும் நன்றி.